ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி புதுசாக ஒரு முயற்சி பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நவா இல்லை, நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம். என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இது வரைக்கும் நாங்கள் பண்ணாத ஒரு விஷயம். ஆக்சுவலாக இந்த விஷயத்தை நாங்கள் தனியாக பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து உங்களோட நாங்கள் வந்து இந்த விஷயத்தை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறோம். என்னென்னா, நம்ம மைசூர் போய் ட்ரெய்லர் நேரத்துக்கு ரிலீஸ் ஆகிருக்கோம். ஸோ இந்த ட்ரெய்லரை வந்து இந்த சீன்ஸ்லாம் என்கிட்ட தான் இருக்குது, நான் தான் எடிட் பண்ணுறேன். இந்த ட்ரெய்லர் நான் பண்ணி முடிச்சுட்டேன், பட் இவங்களுக்கு தெரியாது இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து இவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக இந்த படம் மட்டும் இல்லை, மற்ற எல்லா படமே பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் நான் பண்ணிவிட்டு இவங்களுக்குன்னு தனியாக வந்து நான் காட்டுவேன். ஸோ இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றத நான் பார்ப்பேன். இந்த படத்துக்கு நீங்களும் சேர்ந்து பார்க்க போகிறீங்க, இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. ஏன்னா இப்போ வந்து நம்ம இப்போ வேறு யாரோ ஏதோ ஒரு படம் நம்ம ரியாக்ட் பண்ணுறப்போ அது வேறு ஃபீல் இருக்கும். நம்ம நடித்த படத்தை நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறது வந்து ஒரு தனி ஃபீல் தான். அது வந்து எப்போதும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த தடவை வந்து ஒரு உங்களோட சேர்ந்து பண்ணுறதா நாங்கள் இருக்கோம். ரொம்ப ஹைப் ஏற்றாதீங்க. என்ன சொல்லுங்கள், என்ன எப்படி இருக்குது? ஏன்னா எப்போதும் நம்ம தனியாக பார்ப்போம், இந்த தடவை வந்து ஒரு வீடியோ பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, ஏற்கனவே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ப்ரேம் தான் ட்ரெய்லர்லாம் மோஸ்ட்லி எடிட் பண்ணுவார் எங்கள் டீமில். அப்போ இந்த ட்ரெய்லர் எப்படி வரப்போகுது அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனே எனக்கு பயங்கரமாக இருக்குது. இதை வீடியோ வேறு பண்ணுறோமா சுத்தம். இன்னொன்று, இந்த படம் தெரியலங்க, ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் ரொம்ப பேசுவேன். நம்ம எனக்கு நீங்கள் ட்ரெய்லர் பார்க்க போகிறோமே தெரியாது. தெரியாது பார்க்க போகிறோம்னு தெரியும், ஆனால் வீடியோ பண்ண போகிறோன்றது இவருக்கு தெரியாது. ஸோ மைஸ் இருக்கவை அப்படின்ட்டு போஸ்ட் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் உங்ககிட்ட வந்து ஒரு ஐடியா கிரியேட் ஆகிருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டுன்னு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு லவ் ஜெனர் தான் அப்படின்ட்டுனு. லவ் ஜெனர் நாங்கள் வந்து மோஸ்ட்லி நாங்கள் பண்ண மாட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லவ் ஜெனர் பண்ணியிருக்கோம் மெய்ஸில் இருக்கவே. எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது எப்படி சார், ஒரு சிக்னேச்சர் பீஜம் மாதிரி ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. அது என்னென்னா, நம்ம பதட்ட ஸ்டைலும் அது தான், ப்ளஸ் லவ் பதத்துலேயும் அது நிறைய ஒர்க் அவுட் ஆகும். இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அந்த எப்படி வரப்போகுது ட்ரெய்லர் ஓவரால் எல்லாமே மைண்டில் இருக்குங்க. இது ஒரு பொண்ண ஒரே நாளில் பார்த்து தொடத்தில் லவ் பண்ணுவேன், அந்த ஒரு கேவலம் லவ் ஸ்டோரியா? ஒரு பொண்ணு ஒருத்தனை மூணு நாள் லவ் பண்ணுமே, அந்த ஒரு நல்ல லவ் ஸ்டோரியா? இல்லைதா, இது கொஞ்சம் புதுசு, வேற மாதிரி லவ் ஸ்டோரி. வந்தாச்சா? பட்டாசு என்ன இருக்குன்றதை ஒரு பையனுக்கு மேகா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா? ஆனா அது கண்டிப்பா நடக்காது. சத்தியமா பேய் இருக்குடா.
சத்தியமா ஏதோ ஒரு ஃபேண்டஸி ஸ்டோரிக்குல அந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த பீஜம் இப்படியே இருக்குன்னு நாங்களே இல்ல ஆக்சுவலா பதத்தோட பீஜம் நம்ம வேற தானே நீங்க வேற கைஸ் அவர் இத்தனை நாள் போஸ்டருக்கு போட்டு பீஜம் தான் பதம் பீஜம் நீங்க நம்ப வச்சாரு ஆனா வந்த பீஜம் வேற லெவல் சத்தியமா இன்னொன்னு ட்ரெய்லருக்கு நீங்க யூஸ் பண்ணது அதான் நாலு தான் வசந்தமான ஒரு பக்கம் சத்தியமா நானும் வந்து இந்த மோஷன் போஸ்டரோட வந்து சாங் கேட்கும் போது எங்கேயும் அது கேட்ட மாதிரி இருக்கு ஒருவேளை இதை போய் இதை போட போறா இருந்துச்சா இருந்தாலும் அது வேற மாதிரி இருக்கு வேற ஃபீல் உண்மையில இது சத்தியமா இல்லை ஆக்சுவலா அது திடீர்னு ஒரு ஸ்டாப் வந்து அந்த ஒரு காவியா வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாப் வந்து அதுக்கப்புறமா குதித்தீங்க பாருங்க அப்பா மறக்காம வர்ற வெள்ளிக்கிழமை இந்த படம் 8 மணிக்கு ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லாமே பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எப்போதும் கொடுக்குற மாதிரி இந்த படத்துக்கும் தாங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாமா முடிச்சிக்கலாம் ஓகே பாய் பாய் ஏ இன்னும் ஒரு தடவை